ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இப்போ ப்ரவரி மாதம் நமக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா சிம்கோ கோஆப்ரேட்டிவ்க்கான இது வந்து விட்டாங்க அதாவது சவுத் இண்டியன் மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு சிம்கோன்னு சொல்லிட்டு வேலூரில் இருக்குது ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா டேரக்டாக உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கீழே வரும் ஸோ அதுக்கான வந்துட்டு ஜாப் ஆஃபர் வந்து நோட்டிஃபிகேஷன் மாதிரி விட்டுருந்தாங்க இது ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருந்தது ஸோ டைம் முடிஞ்சிருச்சு எல்லாம் மோஸ்ட்லி எல்லாம் அப்ளை பண்ணியிருப்பீங்க ஸோ வந்து ஆஃப்லைனில் எல்லாம் இது பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கான எக்ஸாம் வந்து மார்ச் இல்லைனா ஏப்ரலில் கண்டிப்பாக வரும் உங்களுக்கு வீடு தேடி ஹால் டிக்கெட் லெட்டரில் வரும் அதுக்கு வந்துட்டு சிலபஸ் என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இது கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் முடிச்சவங்களுக்கு இது ரொம்பவே இதாக தான் இருக்கும் ஏன்னா சிலபஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னங்கிறது எல்லாமே நம்ம இன்றைக்கி பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட் வந்து ஜென்ரல் நாலேஜ் இப்போ படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கும் இது ஈஸியாக இருக்கும் இது வந்து ஒரு பர்மனென்ட்டான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜென்ரல் நாலேஜில் ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி கல்ச்சரு ஃபெஸ்டிவலு ஸ்போர்ட்ஸு இன்வென்ஷன் இன் த வேர்ல்டு கரண்ட் அஃபேர் அவார்டு ப்ரைஸு இந்தியன் பாலிடிக்ஸு கல்ச்சர் இந்தியன் கல்ச்சரு பேசிக் கம்ப்யூட்டர் இந்தியன் எக்கானமி ஃபேமஸ் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் ஃபேமஸ் டேஸ் அண்ட் டேட்ஸு இந்தியன் பார்லிமெண்ட்டு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இதெல்லாம் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் மேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி அது வரும் அதுக்கப்புறம் கன்வர்சேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டேட்டா பிரசன்டேஷன் ஆஃப் டேட்டா டேபிள் கிராஃப் இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இன்னும் அதெல்லாம் எவ்வளோ அப்படின்னா நினைக்காதீங்க ஒன்றுமே கிடையாது அனலிட்டிக்கல் இன்டர்பெக்ஷன் ஆஃப் டேட்டா சிம்பிளிஃபிகேஷன் பர்சன்டேஜ் ஹச்சிஎஃப் எல்சிஎம்மு ரேஷியோ ப்ரொபோஷனல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஏரியா வால்யூம் டைம் அண்ட் ஒர்க்கு லாஜிக்கல் ரீசனிங் பசு டைஸு விஷுவல் ரீசனிங் அல்ஃபா நியூமரிக் ரீசனிங் நம்பர் சீரிஸு ஜாமன்ட்ரி அனாலிட்டிகல் ஜாமட்ரி அண்ட் அல்ஜிப்ர ட்ரிக்னாமெண்ட்ரி ஸோ இதெல்லாம் டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி அடுத்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப முக்கியமானது கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டு ஸோ கோஆஆப்ரேட்டிவ்லா இந்த கோஆப்ரேட்டிவ் மூவமெண்ட் இன் இந்தியா பியோனர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ்வீவ் மூவமெண்ட்டு கோஆப்ரேட்டிவ்வீவிவ்வட்மினேஷன் எவாலுவேஷன் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் மூவமெண்ட்டு கோஆப்ரேட்டிவ்வா ஆஃப்டர் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் நியூ எக்கானமிக் பாலிசி ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் இந்த கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் டிசிஎம் இந்த மாதிரி முடிச்சிருந்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒன்று இருக்குது அக்ரிகல்ச்சர் அண்ட் செரிகல்ச்சர் இந்த வேளாண்மை மற்றும் பட்டுப்புழு வளர்ப்புன்னு சொல்லுவாங்க ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க வெதர் என

மல்பெரி ப்ரீடிங் அண்ட் ஜெனெட்டிக்ஸ் செரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் செரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு மாதிரிலாம் இருக்குது ஸோ என்ன சிலபஸ் இவ்வளோ இருக்குது இவ்வளோ படிக்கணுமா அப்படிலாம் நினைக்காதீங்க எத்தனை கொஷின் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு அதையும் பார்த்துட்டு வந்துருவோம் ஸோ பார்த்து பார்த்தீங்கன்னா அந்த படிஃபில் எல்லாமே இருக்குது ஸோ கொஷின் வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே பாருங்க கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு வந்துட்டு எதுலேருந்து எத்தனை கொஷின் இம்பார்ட்டண்ட்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மொதல் மூணு போஸ்ட்டுக்கு எடுக்கிறாங்க அதை சொல்லிடுறேன் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டு சேல்ஸ்மேனு சூப்பர்வைசர்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் அசிஸ்டென்ட்டுக்கு டென்த்து பாஸ் ஐடிஐ டுவெல்த்து இதில் எதுவும் பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அப்ளை பண்ணும் போது ஏதோ ஒரு போஸ்ட்டுக்கு தான் அப்ளை பண்ணுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சேல்ஸ்மேனுக்கு வந்து பாஸ் இல்லை ஐடிஐ டிப்ளமோ இனி டிப்ளமோ படிச்சிருக்கலாம் சூப்பர்வைசருக்கு இனி டிகிரி படிச்சவங்க அப்ளை பண்ணலாம் யாராக இருந்தாலும் ஏதோ ஒரு போஸ்ட்டுக்கு தான் அப்ளை பண்ண முடியும் எல்லா போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ண முடியாது ஸோ வேகன்சி பாருங்கள் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க சூப்பர்வைசருக்கு எத்தனை வேகன்சி இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க அலுவலக உதவியாளருக்கு இந்த மாதிரி எல்லாமே என்னென்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நமக்கு வந்துட்டு என்னென்ன இருக்கும் தேர்வு முறை வந்து எழுத்து தேர்வு இருக்கும் ரிட்டன் அங்கே போய் தான் எழுதணும் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் வேலூருக்கு தான் வந்து எழுதுற மாதிரி இருக்கும் சான்றிதழ் சரிபார்ப்பு இருக்கும் நேர்காணல் இருக்கும் எக்ஸாம் எப்படி எவ்வளோ மணி நேரம் அப்படின்ற டீட்டெயில் பற்றி ஆல் டிக்கெட் உங்களுக்கு அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா வீடு தேடி போ கொரியரில் வந்துவிட்டு என்றைக்கு வரணும் எக்ஸாமு என்னென்ன கொண்டு வரணும் அப்புறம் எத்தனை மணிக்கு எக்ஸாமு எத்தனை மணி நேரம் எக்ஸாமு எல்லாமே சொல்லிருப்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாம் தான் அதை பாஸ் பண்ணால் தான் வந்து நமக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்கும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த நாலு இது பார்த்தோம் இல்லையா ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன பார்த்தோம் நம்ம வந்து பொது அறிவு பார்த்தோம் இல்லையா ஜென்ரல் ஸ்டாடி நாலேஜு அதுலேருந்து உங்களுக்கு முப்பது கேள்வி கேட்பாங்க அதுக்கப்புறம் கணிதம் புத்திக்கொருமை மற்றும் திறனறிவு ஆப்டிடியூட்டில் இருபத்தஞ்சு கேள்வி கேட்பாங்க வேளாண்மை பட்டு வளர்ப்புலேருந்து ஒரு இருபத்தஞ்சு கேள்வி கேட்பாங்க கூட்டுறவு மேலாண்மையிலேருந்து ஒரு இருபது கேள்வி கேட்பாங்க ஸோ நம்ம பார்க்க தான் சிலபஸ் அவ்வளோ பெருசு இருந்துச்சு மற்றபடி கொஷின்ஸ்லாம் பாருங்கள் இவ்வளோ தான் வரும் ஸோ வந்து ஒன்றரை மணி நேரம் தான் எக்ஸாம் இந்த டிஎன்பிசி மாதிரி மூணு மணி நேரம்லாம் கிடையாது கல்ல பத்து மணிக்கு வர சொல்கிறாங்கன்னா பதினொன்றரை மணிக்கு முடிஞ்சிடும் ஸோ ஒன்றரை மணி நேரம் எக்ஸாமு ஸோ மொத்த கொஷின்ஸ் நூறு கொஷின்ஸ் ஸோ மேக்ஸுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் இருக்கும் அதை கொஞ்சம் உஷாராக பார்த்துக்கணும் ஏன்னா மேக்ஸ் நமக்கு இப்போ ரெண்டு மணி மூணு மணி நேரம் எக்ஸாம்லேயே நம்ம வந்துட்டு ஒரு ஒன் ஹவர் மேக்ஸுக்கு எடுத்துப்போம் வச்சுக்கணும் ஸோ அப்படி இருக்கும்போது த்ரீ இஸ்ட்டு ஒன் ரேஷியோ இது ஒன்றரை மணி நேரம் படிச்சுன்னா ஒரு அரை மணி நேரம்தான் தான் மேக்ஸுக்கு வச்சுக்கணும் மீதி இருக்க எல்லா நேரமும் டக்கு டக்குன்னு பேலன்ஸ் இருக்கிறத போகணும் டைம் கடகடன்னு ஓடிடும் ஸோ இது வந்து ரொம்பவே முக்கியம் சிலபஸ் அவ்வளோ இருந்தாலும் இது வந்துட்டு நமக்கு எவ்வளோ நேரம் அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க ஸோ வந்து இந்த கோஆப்ரேட்டிவ் சம்மந்த ஜிஎஸ்சு அதுக்கப்புறமேட்டு இந்த மேக்ஸ் எல்லாம் நிறைய எல்லோரும் தெரிஞ்சுருக்கும் ஆனால் இந்த கோப்பரேட்டிவோம் இந்த பட்டுப்புழு வளர்ப்பு இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்காது ஸோ அந்த கோபரேட்டிவ் ட்ரைனிங் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி ஸோ அதுக்கான கிளாஸஸ் வீடியோஸ் நான் கண்டினியூ பண்ணுறேன் கோவரேட்டிவ்ல அது சிலபஸ் வைஸாக என்னென்ன படிக்கணும்னு சொல்லிட்டு அப்படி பிடிஎஃப்ஐ உங்களுக்கு கண்ணில் காமிச்சு நான் கிளாஸ் வீடியோஸ் போடுறேன் ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம சேனல் டிஎன்பிஎஸ் இனோவேஷன் சேனல் அடுத்த வீடியோவில் நான் வந்துட்டு அந்த கோஆப்ரேட்டிவ்லா அந்த சிலபஸ் வைசோ என்ன இருக்கோ அதை அப்படியே உங்களுக்கு நடத்திட்டே வரேன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம டிஎன்பிஎஸ் இனோவேஷன் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ